இந்த யூதர்களுக்கு நீங்க மாறு செய்யுங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செயலை சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்ன செயல்? அவங்க நோன்புதான் வச்சிருக்காங்க, வேற எது பாவமெல்லாம் ஒன்றும் செய்யல. ஏதோ பாவமான காரியத்தை செய்து அல்லது ஒரு பெண் அடிமைத்தனத்தை ஊக்குவித்து விருப்பார்களே, ஆனால் அவங்க நீங்க பெண்களுக்கு வந்து அடிமைத்தனத்தை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவர்களுக்கு மாறு செய்ய சொல்லி சொல்லி கொடுத்த விஷயத்துல நல்ல விஷயத்தை தான் சொல்றாங்க. அவன் நோன்பு தான் வைக்கிறான், நீங்களும் நோன்பு தான் வைக்கிறீங்க, ஆனாலும் ரெண்டு ஒரே மாதிரி தெரிஞ்சிடக்கூடாது, மாறு செய்யணும். நீங்க அவனை காப்பீடு செஞ்ச மாதிரி வரக்கூடாது, அவனை விட நீங்க தான் சிறந்தவங்கன்னு வர மாதிரி இருக்கணும். ஏன்னு சொன்னா இறை தூதரை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறது எதற்கு? லி யுதுஹிரஹு அலத்தீனி குல்லிஹி, இருக்கிற எல்லா வழிமுறைகளை விட வழிமுறை தான் சிறந்தது என்று காட்டுவதற்கு. அப்ப மூசா அலை இஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்த வழிமுறை தான் அந்த காலத்து மக்களுக்கு சிறந்ததாக இருந்தது. மூசா அலை இஸ்லாம் மரணத்திற்கு பிறகு அதை நாசமாக்கி விட்டார்கள் யூதர்கள். அப்ப ஒரு சிறந்த ஒரு மார்க்கத்தை கொண்டு வர வேண்டிய கடமை, அதை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை, இருக்கிற எல்லா மார்க்கங்களை விட தலை சிறந்த மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது என்று சொல்ல வேண்டிய கடமை தூதருக்கு வந்துருச்சு. அப்படிப்பட்ட தலை சிறந்த வழிமுறையை நான் சொல்லி இருக்கிறேன் என்றால் அது 9-10 தான். இப்படி ரசூலுல்லாஹி இஸ்லாம் சொன்னாங்க. இதுல நமக்கு என்ன ஒரு முக்கிய ஒரு பெரிய படிப்பினை என்று சொன்னால், அந்த யூதர்களுக்கு நாம மாறு செய்ய வேண்டும் என்பதுல அவன் நல்ல செயல் என்று கூட செய்யறானே அதுல கூட மாறு செய்ய சொல்லி ரசூலுல்லாஹி இஸ்லாம் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம 9-10 நோன்பு வைக்கிறோம். சரி, இதுல மாறு செய்யறோம், இதுல மட்டும் மாறு செஞ்சா போதுமா? இதுல மட்டும் நாங்க யூதர்களை பின்பற்றல, அவர்களை காப்பி அடிக்கல, அவங்க கலாச்சாரத்தின் சாயல் கூட எங்க மேல படல, பிரமத கலாச்சாரத்தின் அடிப்படையில் நாங்கள் வாழல என்று காட்டினால் போதுமா? இதை விட பாரதூரமான விஷயங்கள்லாம் இருக்கிறது. இது நோன்பு, நோன்புலையே மாறு செய்ய வேண்டும் என்றால் இன்னும் பாரதூரமான பல விஷயங்கள்ல யூதர்களுடைய அடிச்சுவடை பின்பற்றக்கூடியவர்களாக நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் செயல்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இப்ப மொஹரம் 10 வந்து நம்மை போல நம்ம நோன்பு வைக்கிறது போல சியா என்ற ஒரு கூட்டத்தார்கள் அவங்க என்ன செய்யறாங்க, தங்களுடைய சட்டைகளை கிழித்து கொண்டு தங்களுடைய உடல்களில் ஓங்கி அரைந்து கொண்டு அந்த கத்தியை வைத்து கொண்டு இரத்த காயத்தை ஏற்படுத்தி உயிர்வதை செய்து கொண்டு ஊர்வலம் நடத்துகிறார்கள். எதற்கு? அல்லாஹ்வுடைய தூதரின் பேரன் ஹுசைன் ரலியல்லானவர்கள் கொல்லப்பட்ட நாள் தான் இந்த நாள், அந்த துக்கத்தை அனுஷ்டிக்க செய்கிறோம் என்று செய்கிறார்கள். இது இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு செயல். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒருவன் இறந்து விட்டால் 3 நாளுக்கு மேல துக்கம் அனுஷ்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இவன் 1400 ஆண்டுகளுக்கு மேலாக வருஷத்துக்கு ஒரு நாள் துக்கம் அனுஷ்டிக்கிறான். இது நாடகமும் அல்லாஹ்வின் தூதரவர்களுக்கு எதிராக செய்கிற வரம்பு மீறுதலுமான ஒரு செயல். அது மட்டுமா அவர்கள் செய்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த ஹுசைன் ரலியல்லானவர்கள் கொல்லப்பட்டதற்கு தான் நோன்பு வைக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்களா? மூசா அலை இஸ்லாம் அவர்கள் வெற்றி அடைந்ததற்கு தான் நோன்பு வைக்க சொன்னாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? பின்னால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு அபுபக்கர், உமர், உஸ்மானு, அலி, அலிக்கு பிறகு ஹசன், அதற்கு பிறகு முவாவியா, ஒட்டுமொத்த அரபுலக தேசத்தை முவாவியா, முவாவியாக்கு அப்புறம் யசீது. யசீதுடைய காலத்துல ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட போறாங்க, அதை முன்னிட்டு தான் இன்னைக்கு நான் நோன்பு வைக்கிறேன்னு நமக்கு சொன்னாங்களா? சொல்லல. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை, கண்டித்திருக்கிற விஷயத்தை, துக்க வேளையில் யார் கன்னங்களை அரைந்து கொள்கிறானோ, சட்டை பைகளை கிழித்துக் கொள்கிறானோ, அறியாமை காலத்து தவறான பேச்சுக்களை எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறானோ, துக்க நேரத்தில் வருகிற வார்த்தைகள், இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்பவன் என்னை சேர்ந்தவன் இல்லை என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இன்றைக்கு ஷியா பிரிவினர் செய்கிறார்கள். அந்த கூட்டம் இஸ்லாத்தினுடைய எந்த சாயலும் அவர்கள்ட்ட கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இவர்கள் மிகப்பெரிய கடைந்தெடுத்த காஃபிர்கள் என்று சொல்லலாம். அதில் எந்த மாற்றுகிறதும் கிடையாது. ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவரை பார்த்து நீ காஃபிர் என்று சொன்னால் அவர் காஃபிர் இல்லால் நீ காஃபிர் ஆகிவிடுவாய் என்று சொன்னார்கள். சொன்னாங்களா இல்லையா? சரி, இவர்கள் யாரையெல்லாம் காஃபிர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க? அபூபக்கர் ரலியல்லானவர்களை காஃபிர் என்று சொல்கிறார்கள், உமர் அலியல்லானவர்களை காஃபிர் என்று சொல்கிறார்கள், உஸ்மான் அலியல்லானவர்களை காஃபிர் என்று சொல்கிறார்கள், அலி அலியல்லானவர்களுக்கு தான் இந்த வர இருந்தது, முகமது பிடுங்கிக் கொண்டார் என்று பேசுகிறார்கள் ஒரு கூட்டம். அலி அலியல்லானவர்கள் தான் தூதராக வர வேண்டியவர், அதில் ஒரு துஷ்பிரயோகம் ஏற்பட்டு விட்டது, அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அலி தான் ஆட்சியாளராக வந்திருக்க வேண்டும், அந்த ஆட்சி பதவியை இந்த அபுபக்கரும் பிடுங்கி விட்டார்,
இவர் ஒரு காஃபிரு, உமர் பிடுங்கி விட்டார், உஸ்மான் பிடுங்கி விட்டார், ஆயிஷா பிடுங்கி விட்டார்கள் என்று இவர்களுக்கெல்லாம் காஃபிர் பட்டம் கட்டினார்களே, இவர்களெல்லாம் யாரு? அல்லாஹ்வுடைய தூதரால் சுவனத்திற்கு முன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள், முஸ்லிம்கள் தான் சொர்க்கவாசி. அப்ப சொர்க்கவாசிக்கு தகுதியான ஒரு சகிதுகளாக்கப்பட்டிருக்கிற அல்லாஹ்வுடைய பார்வையில் சொர்க்கத்தின் அனைத்து வாசல்களுக்கும் அழைப்பு விடுவதற்கு தயாரான ஒரு நிலையில் இருக்கிற அபுபக்கர் அலியல்லானவர்களை ஒரு முஸ்லிமை காஃபிர் என்று இவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால், இவர்கள் இறை தூதருடைய சொல்படி காஃபிர்களா இல்லையா? அப்படிப்பட்ட கடைந்தடித்த காஃபிர்களாக இருந்து கொண்டு ஒரு காரியத்தை செய்கிறார்கள். இவர்களெல்லாம் பொது வழக்கு, பொதுநல வழக்கு போடப்பட்டு இந்த ஊர்வலங்களுக்கு தடை செய்யப்பட வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய இழிவு பெற்ற சமுதாயம், அது தனி. ஆனால் நம்ம முஸ்லிம் சமுதாயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னாங்க, நாங்கள் வேதக்காரர்களுக்கு மாறு செய்கிறோம், எனவே தான் 9-10 நோன்பு வைக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள், இதில் வந்து பெருமை பாராட்டக்கூடியவர்கள், இதில் பெருந்தன்மையோடு இருக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி அல்லாஹ்வும் எந்தெந்த பிற கல வேதக்காரர்களுடைய தவறான அவர்களுடைய கூட்டத்தாரின் வழிமுறைகளை எல்லாம் நீங்க மாறு செய்து நடங்க, அவர்களை போய் என்று ஆகிவிடாது என்று சொன்னார்களோ, அதுல நம்ம சரியாக இருக்கிறோமா என்று பார்க்கணும். எந்த அளவுக்கு ரொம்ப உச்சகட்டமான இஸ்லாத்தின் அடித்தளத்தை தகர்க்கக்கூடிய விஷயத்துல கூட நம்முடைய சமுதாயம் இந்த பிற கலாச்சாரங்களையும் வேதக்காரர்களையும் அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றக்கூடிய இருக்கிறாங்க. அதுல உச்சகட்டமானது அல்லாஹ்வுக்கு நினை வைக்கக்கூடிய ஒரு செயல். நம்முடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் அல்லது முன்னொரு காலத்தில் வாழ்ந்த ஒருத்தரை இறைநேசர் என்று நாமே தீர்மானித்து அவர்களை அல்லாஹ்வுக்கு நிகராக வைத்து அவர்களிடத்தில் வழிபாடு செய்யக்கூடியவர்கள், அவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் இன்றைக்கு நம் சமுதாயத்தில் பரவலாக செய்து வருகிறார்கள். முஸ்லீம் பெயர் தாங்கிகளாக இருந்து கொண்டு அவர்கள் ஏர்வாடி என்றும் நாகூர் என்றும் அஜ்மீர் என்றும் இப்படி ஒவ்வொரு ஊர்களில் தர்காக்களை வைத்து இறந்து போனவர்கள் அவங்க இறக்கலை, அவர்கள் இறைநேசர்கள், அவர்கள் அவுளியாக்கள், அவர்கள்ட்ட நாம பரிந்துரை கேட்கலாம், அவர்களுக்கு காது கேட்கும், இறைவனை போன்று எல்லா காலத்திலும் ஜீவனோடு இருப்பவர்கள் என்றெல்லாம் நம்பி இறைவனுக்கு இணை கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது யாருடைய செயல்? அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல வேதக்காரர்கள் ஒருவராக இருக்கிற கிறிஸ்தவர்களை பற்றி சொல்கிறான், லக்கது கஃபரல்லதீன காலு இன்னல்லாஹ சாலிசு சலாசா, மூன்றில் மூன்றாகவன் இறைவனாக இருக்கிறான் என்று யார் சொன்னானோ அந்த கிறிஸ்தவர்கள் காஃபிராகி விட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். கிறிஸ்தவர்களுடைய கொள்கை மூன்று கடவுள் கொள்கை, அதுல ஒன்று ஈசா, இன்னொன்று மரியம், மூன்றாவது யார் தெரியுமா? அந்த மூன்றாவதாக சாலிசாக இருக்கக்கூடியவன் தான் இந்த இறைவன் தான், அல்லாஹுதான், மூணு கடவுள் கொள்கை என்று சொன்னார்களே, அப்படி பேசியவர்கள் காஃபிராகி விட்டார்கள் என்று அல்றான். அல்லாஹு மறுமையில் ஈசா அலை இஸ்லாமை விசாரிக்கவும் செய்வான், யா ஈசியம், மரியமின் மைந்தன் ஈசாவே, அந்த குல்த லின்னாசி இத்தகிதூனி ஓ உம்மி இலாகைனி மின்தூனில்லாகி ஆகர், என்னையும் எங்கள் உம்மாவையும் அல்லாஹை விட்டு விட்டு கடவுளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீரா என்று அல்லாஹ் கேட்பான். நீ தான் சொன்னையா போய் என்று கேட்பான். அப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அழகா பதில் சொல்வார்கள், தாலமு மாஃபி நஃப்சி, இறைவா என் உள்ளத்தில் உள்ளதை நீ அறிவாய், பல ஆழமு மாஃபி நஃப்சிக்க, உன் உள்ளத்தில் உள்ளதை நான் அறிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி இறைவா நான் அவர்களோடு